வெல்கம் பேக் டு அவர் ஷோ பிக் பாஸ் ரிவ்யூ டே 44 பத்தி பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு அவர் ஷோ ஐஸ்வர்யா. ஓகே, ஸோ வந்து இந்த வாரத்தை பத்தி நிறைய பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், ஸ்ட்ரைக்கு, ரெட் கார்டு, என்னமோ நடக்கும். போன வாரம் பங்கம் பண்ணாரு, இந்த வாரம் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, அது எல்லாத்தையும் அப்படியே படுத்து தொங்க வச்சுட்டேன். யாரு யாரு? நம்ம ஆண்டவர் தான். அவங்க வந்து பண்ணது வந்து சரியே கிடையாது, முழுக்க முழுக்க வந்து அவரை காப்பாத்திட்டு இருக்காரு, அவரை சேஃப்டி பண்ணிக்கிறாரு, சேஃப்டி பண்ணிக்கிறாரு. நான் வந்து கரெக்டான தீர்ப்பு கொடுத்தேன் பதி விஷயத்துல, சோ நீங்க என்ன யாரும் எதிர்த்து பேசாதீங்க. நியாயம்னே தெரியல, அதான் எப்படியும் ட்விட்டர்ல எல்லாம் கழுவி ஊத்துனதை அவங்க பாத்துருப்பாங்க. அதுக்காக வந்து ஒரே அடி அங்க பிளேம் பண்ணிட்டாரு, அவங்கதான் மெயின் ரீசன். ஓகே, பட் வந்து அது பிளேம் பண்ணது வந்து நல்லாவே இல்ல, ஒரு பெரிய அவங்க மாதிரி இல்ல. ஓகே, அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவா தெரிஞ்சது. ஏன்னா 1 வீக்கா வந்து கமல் அவர்களை வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால, நீங்க கொடுத்த தப்பு, இன்னொன்னு நீங்க அவரை பேசவே விடல அப்படின்னாங்க. பிரதீப், நீங்க ஒரு வார்த்தை பேச விட்டுருக்கணும். அவன் என்ன சொன்னா என்ன, இதை சொல்லுவாரு, கேட்டுட்டு அதை நீங்க அனுப்பி விட்டுருக்கலாம், பேச விடலங்கிறது தான் பெரிய நெகட்டிவா. அவங்கள ஒரு கேள்வி கேட்டார் அவரு, சரி நான் ரெட் கார்டு நான் தான் கொடுத்துட்டேன், நீங்க சொல்லலாம்ல, வேண்டாம் சார் ரெட் கார்டு வேண்டாம் விடலாம், நீங்க சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லலன்னு கேட்டாரு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு க்வெஸ்சன் வருது இல்ல, அவருக்கு காரணம் சொல்றதுக்கு நீங்க ஒரு இது விட்டுருக்கலாம், வழி விட்டுருக்கலாம். ரெண்டு பேத்து மேலையும் தான், இந்த சின்ன பசங்க மாதிரி நீதான் பண்ண நீதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இவங்க கொடுத்ததே வந்து ஒரே ஒரு கார்டு தான், ரெட் கார்டை மட்டும் வச்சு ரெட் கார்டை எடுன்னா எடுக்கதான் செய்வாங்க. நீங்க ஒரு 4 கார்டு வைங்க, எல்லோ பச்சை அந்த மாதிரிலாம் வைங்க, வச்சு சேவ்னா ஒரு கிரீன் தரலாம்ல, அப்படின்னா தான் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்ப இருந்த ஆத்திரத்துல இவரையும் அனுப்பணுங்கிற இதுல ரெட் கார்டை கொடுத்து இவங்களும் இது பண்ணா அவரும் அனுப்பி விட்டுட்டாரு. சரி, அவரு நிறைய வாங்கினாங்க, இதனால கார்டு வாங்க வேண்டியவங்களே உள்ள இருக்கீங்க நிறைய பேரு. இன்னொருத்தர் நான் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, விக்ரமா சொன்னேன்ல. வாய்ப்பில் அப்படி ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நான் சொல்றேன், பிக் பாஸ் ஷோவை வந்து நிறைய பேருக்கு விட் பண்ணிடுவாங்க பாக்குறது. கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடக்காது, தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா. ஐ திங்க் நான் அந்த வகையில அந்த 2 விஷ பாட்டில்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தா கூட நான் ஓகே பண்ணுவேன். ஏன்னா ஒரு காம்பஸ் இருக்கும் தெரியுமா, அது கூட இன்னொன்னு 2 பின் வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஒரு இமேஜ் போட்டு அக்ஷயா, விக்ரம், இன்னொருத்தன் யாரு, பிராவோ, 3 பேரையும் போட்டு இந்த இமேஜ் போட்டிருந்தாங்க. போட்டு இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு என்ன எதிரிக்கு வந்து விசித்திராட்டை கொடுத்தாங்க. ஆனா லக் என்னன்னு பார்த்தா அதுலதான் ரெண்டு ஸ்டார் கொடுத்தாங்க. வாங்கிட்டு அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து அவங்க உடவே இல்ல, நான் கரெக்டா தான் பேசினேன் அப்படின்னாங்க. அவங்க யார நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ஜோவிகா எதிர்பார்க்காத ஒரு நாமினேட்டு, அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா. பூர்ணிமா ஆல்ரெடி நாமினேஷன்ல இருக்காங்கல்ல, ஓ நெக்ஸ்ட் வீக்குக்கு இல்லது. ஆமா கரெக்ட், ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரைட் நாமினேஷன், மாயா கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் வந்து மிஸ் ஆயிட்டாங்க மாயா, இந்த வாரமும் மிஸ் ஆயிட்டாங்க. மாயாக்கு வந்து எல்லாரும் நாமினேஷன்ல நீ போடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒருத்தங்க தப்பிச்சு இந்த வாரம் வந்து ஒரு சேஃப் கேம் விளாண்டு நெக்ஸ்ட் வீக்ல வந்துடுறாங்க. இதுதான் பிக் பாஸ் உடைய ஃபார்முலா. நேத்து கூட நேத்து ஒரு இது நாமினேஷன் இதுல போடுறாங்க, அப்போ வந்து நிறைய பேர் பூர்ணிமா தான் வெளியில போகணும்னு சொல்லி ஓட் பண்றாங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ணும்போது மக்கள் மனசுல இருந்து பார்க்கும்போது இல்லைங்க, அந்த பொண்ணு ஒரு சிம்பதி ட்ராமா போட்டிருக்கு, எப்படியும் தப்பிச்சிரும், இந்த தடவை வந்து விக்ரம் இல்லைன்னா அக்ஷயா, ரெண்டு பேர்ல யாராவது பிராவோ இருக்காரா, எவிக்ஷன் இருக்காரா நினைக்கிறேன். நான் வீட்ல ஒண்ணும் பண்ண மாட்டேன், விக்ரமாவது கொஞ்சம் தெரியறாரு, இந்த டோர மூடறக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு தான் ப்ரோ. பிராவோ வந்து அதுக்குமே செட் ஆகல, எதுக்குமே இல்ல, 3 பேரும் தான். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து புஸ்ன்னு போயிடுச்சு, நேற்று வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் எல்லாம் கிடையாது. இந்த பிக் பாஸ் வந்து சரவடி மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம், இது வந்து புஸ்வானத்தை விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ஃபயரே கிடையாம ரொம்பவே ஒரு லேகியா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க தினேஷ்க்கு, கொடுத்துருந்தாங்க. தினேஷும்
விஷ்ணு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தினேஷ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அமுல் பேபி கமனர் அப்படின்ட்டாரு. மனசில் ரொம்ப நாளாக நினச்சது கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து கொஞ்சம் ஃபயராக போகும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்குடைய ரிவ்யூ வந்து நாளைக்கு வரும். தொடர்ந்து பிக் பாஸ் ரிவ்யூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்களை பாருங்கள், தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.